Hello there, how are you guys? Pumulo Pungal. This is I'm sharing with all our members for celebrating Pungal, and especially those people who attended my programs on how to clear your mind, how to set your mind towards what you want. It's the beginning of the year. We have lots of celebration. Celebrations are nothing but calibrations to fine-tune our mind to achieve what we want. So let me just share quickly with you in Tamil about the significance of this Pongal. Okay, Pongal is one of the first celebration that we have beginning of the year. So, naliki Pongal. So, in the Pongal, namba enna seiyanum? Yen Pongal? Inniki vandha namba bogi vachom. You see, bogi na enna na, namba thevaiyillada ennangal, thevaiyillada sindhanaigal, thevaiyillada sorukkal, thevaiyillada makkal, பல பேர் வந்து நம்மளோட இதயத்தில் வந்து இருக்காங்க நம்ம மைண்ட் மூலிமா. ஸோ அவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய சூரியன் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு மேகம் வந்து மறைச்சுன்னா, ஒரு கருமேகம் வந்து மறைச்சுன்னா அந்த சூரியனோட பாவம் நம்மளுக்கு தெரியாது, வெளிச்சத்தை தெரியாது. ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய பார்க்குறோம், இந்த கருமேகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து பல சாதனை செய்ய பார்க்குறேன். அப்போ என்னோடய சுயசக்தி வெளியே வர மாட்டேங்குது. அந்த சுயசக்தி வெளியே வராமல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாதிக்க பார்க்குறோம், முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, முதல் நம்ம மைண்டை தெளிவாக்கணும், நம்ம மைண்டை கிளியர் ஆக்கணும். ஸோ பழைய குருடி கதவை துறடின்னு சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திறக்கக்கூடாது. அப்போ புது வருஷம் நம்ம புதிய சிந்தனையோடு ஆரம்பிக்கணும். அதனால தான் முதல் அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், பழசை எரிக்கிறோம். அந்த சிம்பாலிக்கலி நம்ம வந்து வீடு விட்டு உள்ள பொருள்லாம் வச்சு, தேவையில்லாத பொருள்லாம் வச்சு நம்ம எரிக்கிறோம். எது வச்சு எரிக்கிறோம், நெருப்பு வச்சு எரிக்கிறோம். அப்போ அதை என்ன என்ன சிம்பிள் பண்ணுறோம், நம்ம உள்ளோட எண்ணங்களோடு நம்ம எரிக்கணும். எப்படி நம்ம எரிக்க முடியும், நம்மளுக்குள்ளக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு எப்படி வருதுன்னா, நம்ம மூச்சிலேருந்து வருது. ஸோ நம்ம வந்து உட்காந்து தியானம் பண்ணி இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகளை எரிச்சு விடணும். இசி நம்ம வந்து ஒரு நெருப்பு குச்சி வச்சு நெருப்பு வைக்கிறோம். அந்த நெருப்பு குச்சி ஆங்கிலத்தில் மேட்ச்னு சொல்கிறானுங்க. மேட்சில் ரெண்டு வார்த்தை இருக்குது, MATCH, மேட்டர் சேஞ்ச். MAT ஷார்ட் ஃபார் மேட்டர், CH இஸ் ஃபார் சேஞ்ச். ஸோ நெருப்பு குச்சியை வந்து நெருப்பு வச்சுட்டோமா, இன்னொரு ஒரு மேட்டரை வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுது. ஸோ நம்மளோட மூச்சில் இருக்கிற நம்ம வர மூச்சில் வந்து அதில் பெரிய பவர்ஃபுல் எனர்ஜி இருக்குது. அது நம்மளோட உள்ள எண்ணங்களை வந்து இன்னொரு நிலைக்கிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாய்ப்பு கொடுத்தோமா, அந்த அதே மூச்சு தான் போயிட்டு நம்மளோட வயிறு குழப்பு வந்து அது வந்து டைஜஸ்டிவ் ஃபயர் ஆகுது, நம்மளோட ஜீர்ணிக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி இறைச்சிகள், நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டா கூட அது இன்னொரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு மாற்றுது, அதே மூச்சு தான். ஸோ அந்த மூச்சை வச்சு நம்ம வந்து நம்மளோட தேவையில்லாத சிந்தனைகளை வந்து நம்ம வெடிச்சு கட்டலாம். அப்படியே போகி, போனால் தள்ளி விடுறது, கீனா தேவையில்லாதது. ஓகே, அவர் கம்ஃபர்ட் ஃபீலிங், அவர் தேவையில்லாத எண்ணங்கள், யாரோ எப்பயோ சொன்ன ஒரு வார்த்தைகள் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறோம் இன்றைக்கி. அப்போ மறுநாள் வந்து நம்ம பொங்கல் உடன் செய்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட உடல் அந்த பானை வந்து நம்ம உடல் நம்மளை மண் பானை, ஏன்னா இந்த உடலை மண்ணில் செஞ்சது தானே. ஸோ அந்த உடலுக்குள்ளே வந்து ஒரு நீர் இருக்குது. அந்த நீர் வந்து நம்ம மைண்ட் போல் நம்ம ஸ்பிரிட், அந்த நீரில் வந்து தெளிவாக இருக்குது, இப்போ கிளியராக இருக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம், அப்படின்னு நெருப்பு வைக்கிறோம். நெருப்பு வச்சு முழுமையான பொருட்களில் போடுறாங்கல்ல, அப்போ அந்த முழுமையான பொருள் முதல் என்ன செய்கிறோம், நம்ம வந்து அரிசியை போடுறோம். அந்த அரிசியை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், பயிரிட்டு அது முழுமையாக ஆகி அப்போ தான் நம்ம அரிசியை கொண்டு வந்து போடுறோம் அதில். அதே போல் அதுக்கப்புறம் சீனி போடுறோம். சீனி என்ன செய்கிறோம், சீனி கரும்புலேருந்து பயிரிட்டு அது சீனியை போடுறோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம், அந்த கேஷோனான் எல்லாமே எங்கேயோ பயிரிட்டு நம்ம வந்து முழுமையாக போடுறோம் அந்த. ஸோ அப்போ முழுமையாக போட்டு கீழே நெருப்பு வச்சு அப்போ அந்த முழுமையிலேருந்து வந்தது தான் அது பொங்கி உள்ளத்தை பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ மைண்டை கிளியர் ஆகிட்டோம், அதுக்குள்ளே நம்ம வந்து முழுமையான எண்ணங்கள் போடணும். ஒரு காரியம் நம்ம ஆரம்பித்தா அதோட முழுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், அது எந்த தொழிலாக இருந்துருக்கலாம், அந்த தொழிலோட முழுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல்னஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபுல்னஸ் ஆஃப் வாட் யூஆர் டூயிங், யூ நீட் டு நோ கம்ப்ளீட்லி. அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு எப்படி நம்ம அதுக்கு நம்ம என்னென்னா, ஃபயர் ஆஃப் நாலேஜ், ஃபயர் ஆஃப் விஸ்டம், ஃபயர் ஆஃப் ஆக்ஷன், இந்த மூணு ஃபயரை நமக்குள்ளேருந்து நான் கொண்டு வரணும் நம்ம. ஓகே, அந்த ஃபயர் வச்சு தான் அதை மாற்ற முடியணும் நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு. அப்போ இந்த துறையை நான் எடுத்துக்கிட்டேன், இதுலேருந்து நான் வந்து சாதிக்க போகிறேன், இதுலேருந்து நான் பணம் எடுக்க போகிறேன், இதுலேருந்து நம்ம வெற்றி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லமா, அப்போ உள்ள நெருப்பை வச்சு நம்ம இதை அடையணும் இப்போ. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன வந்து முழுமையாக இருக்கணும். ஸோ அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து டு நாட் கம்பேர், டு நாட் கம்பீட், ஜஸ்ட் பி கம்ப்ளீட்.
ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசி யோசி மாற்றி யோசி வித்தியாசமாக பார்ப்போம் இந்த பொங்கலை. ஓகேங்களா? காலங்காலமாக பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மாற்றங்கள் இல்லை, அதே தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ரிச்சுவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அது ஸ்பிரிச்சுவலாக நம்ம செய்யக்கூடாது? இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டைம், இப்போ நம்ம உள்ள தெய்வீக சக்தியை வெளியாக்கணும். அப்போ இந்த வருஷம் இது எனக்கு சூப்பரான வருஷம், 2020 2020 விஷன் சொல்லுவாங்க. ரெண்டு கண்ணுக்கும் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 2020 அதே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷனாக இருக்கக்கூடாது, சூப்பரான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் நம்ம ஏன் சொல்லக்கூடாது? ஸோ நல்லா யோசிங்க. இன்றைக்கி போகி அதை பழசெல்லாம் எரிச்சிருவோம், நாளைக்கு வந்து முழுமையான இது பொருட்களை வச்சு முழுமையான இது செய்யப்போல் நம்ம முழுமையான சிந்தனை பார்ப்போம், முழுமையான செயல்படுவோம். அப்போ தைப்பூசம்னு சொல்லுவாங்களே, தைப்பூசம் என்ன தெரியுங்களா? கலர்ஃபுல், நம்ம உள்ள அந்த பிரகாசமான ஜோதியை நம்ம உணர்ந்தோமா, அவர் பொங்கலோ பொங்கலோ பொங்கிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் லைஃப் டு லைஃப் ஸ்டைல். ஓகே, வெற்றி நிச்சயம், வெற்றி நமக்கு. டாக்டர் மகா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மலேசியா. பொங்கலோ பொங்கல்.